உலகின் ட்ரோன் தொழில்நுட்ப மையம் என்ற அடையாளத்தை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற மாபெரும் ட்ரோன் திருவிழாவை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய அவர் தொழில்நுட்பங்களை முக்கிய பாலமாக கொண்டு குடிமக்களுக்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். ட்ரோன் தொழில்நுட்ப மையமாக திகழ்வதற்கு இந்தியாவுக்கு அத்தனை தகுதிகளும் உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் ட்ரோன் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்திருப்பது சிறப்பான ஒன்று என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ட்ரோன் தொழில்நுட்பம் முக்கிய அங்கமாக திகழப்போகிறது என்றும் கூறினார். வேளாண் பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் சுகாதாரத்துறையின் தரத்தை மேம்படுத்துவதில் ட்ரோன்கள் அளவில்லா பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கச் செய்வதிலும் உதவிகரமாக உள்ளதாக கூறினார். सैचुरेशन के विजन को आगे बढ़ाने में बहुत बड़ी मदद की और मैं जानता हूं कि हम इसी गति से आगे बढ़कर अंत्योदय के लक्ष्य को प्राप्त कर सकते हैं। बीते 7-8 वर्षों का अनुभव मेरा विश्वास और मजबूत करता है, मेरा भरोसा बढ़ता जा रहा है। जनधन, आधार और मोबाइल की त्रिशक्ति जैम, इस ट्रिनिटी की वजह से आज हम देश भर में पूरी पारदर्शिता के साथ गरीब को उसके हक की चीजें, जैसे राशन जैसी बातें हम पहुंचा पा रहे हैं। इस महामारी के दौरान भी हमने 80 करोड़ गरीबों को मुफ्त राशन सुनिश्चित किया है। ये हमारे टेक्नोलॉजी सॉल्यूशन की करेक्टली डिजाइन करने, एफिशिएंटली डेवलप करने और प्रॉपरली इंप्लीमेंट करने की शक्ति है कि आज भारत दुनिया का सबसे बड़ा वैक्सीनेशन अभियान सफलता से चला रहा है। நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் நாடு முழுவதும் இருந்து 1600 பேர் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள், வெளிநாட்டு தூதர்கள், பொதுத்துறை நிறுவன பிரதிநிதிகள், தனியார் நிறுவனத்தினர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த விழாவில் ட்ரோன் விமான ஊட்டிகளுக்கான உரிமங்கள் காணொலி வாயிலாக வழங்கப்படுவதுடன் குழு விவாதம், ட்ரோன்களின் செயல் விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.